வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்காக ஒரு கிவ்அவே பண்ண போகிறோம். மைக்ரோ ஏடிஎம் கிவ்அவே. எத்தனை டிவைஸ் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இங்கே 2, 10 டிவைஸ் இருக்குது. இதில் 2, 4, 5 உங்களில் ஒருத்தருக்கு இந்த 5 பேருக்கு இந்த டிவைஸ் கிடைக்கும். இந்த டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா, இது தேவைப்பட்டால் நீங்கள் பை பண்ணிக்கலாம். இது பை பண்ணுறது எப்படிங்கிறத சொல்லித்தரேன். இதில் உங்களுக்கு 300 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஒரு டிவைஸ் வாங்கும்போது. டைரெக்டாக போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் பக்கத்தில் வரும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய் கம்மியாக கிடைக்கும். ஸோ இன்னைக்கு கிவ்அவே பற்றி நம்ம சொல்கிறேன், என்ன நல்ல விஷயம் பண்ண போகிறோங்கிறத. இந்த கிவ்அவே பண்ணுறதுக்கு மெயின் ரீசன், மைக்ரோ ஏடிஎம்னு வரும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பேங்க் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது சர்வே படி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எத்தனையோ கிராமங்கள் பேங்க் அக்சஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. பேங்க் அக்சஸ் இல்லாமல் இருக்கிறது ஒரு விஷயம் கிடையாது. நம்ம வந்து நடந்து வேணாலும் பேங்க்குக்கு போயிடலாம், சைக்கிள் மூலியமாகவும் பேங்க்குக்கு போயிடலாம், பைக் மூலியமாகவும் போயிடலாம், கார் மூலியமாகவும் போயிடலாம். நமக்கு வந்து உடல் பலம் இருந்துச்சுன்னா பேங்க்குக்கு போயிடலாம். ஆனால் சில கிராமங்களில் பேங்க் வசதி இல்லாத காரணத்தினால் சீனியர் சிட்டிசன், வயசானவங்க, அவங்களுக்கு பென்ஷன் காசு வந்து அவங்க அக்கௌண்ட்டில் வந்திருக்கும். அதை எடுத்து கொடுக்கறதுக்கு முதியோர்களுக்கு வந்து ஆட்களில், அதாவது வீட்டில் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சில இடங்களில் சொல்கிறேன். அதே மாதிரி அவங்க சிலர் வந்து அவங்க பிள்ளைங்கள்லாம் ஃபாரின்ல இருப்பாங்க, அவங்களுக்கு பென்ஷன் எடுத்து கொடுக்கறதுக்கு பிறரோட உதவி தேவைப்படும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த கிவ்அவே, புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி மினி பேங்க் லைசன்ஸ் ஆர்பிஐ மூலிமா ஃபினோ பேங்க் உதவியோட வாங்கி கொடுக்குற ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம நிறைய முயற்சி பண்ணியிருக்கிறோம். நிறைய பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஃபினோ பேங்க் வாங்கி கொடுத்து அது மூலிமா சேவைகள் பண்ணி பேங்க்கில் இருந்து கொஞ்சம் இன்கம் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து மினிமம் ஃபினோவை பொறுத்த மட்டும் 5000 ரூபாய் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். டிவைஸ் வாங்கணும், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வாங்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனால் இன்கமும் அதில் நிறைய கிடைக்குது. ஆனால் சில மக்கள் வந்து கிராமங்களை வந்து முன்னேறணுங்கிற முயற்சியில் இருப்பாங்க, அவங்ககிட்ட காசு இருக்காது. அவங்களுக்கான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதாவது சில கிராமங்கள் முன்னேறணும்னா நம்ம வந்து நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். கிராமத்தை முன்னேற்றத்திற்கு கொண்டு போகணுன்னா அவங்களுக்கு தேவையான கனெக்டிவிட்டி, வசதிகள், இதெல்லாம் வந்து ஒரு அந்த கிராமத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் தான் அதை எடுத்து நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை எடுத்து பண்ணுறதுக்கு காசுங்கிற தடைகள் உங்களுக்கு வரக்கூடாது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் நிறைய ஃபின்டெக் கம்பெனி இருக்கிறாங்க. ஃபின்டெக் கம்பெனி பேங்கை தாண்டி பேங்கோட உதவியோட ஃபின்டெக் கம்பெனி ரன் பண்ணுறாங்க. அவங்க சர்வீஸ் மூலிமா நீங்கள் ஏபிஎஸ் பண்ணி கொடுக்கலாம். அதாவது வயசானவங்க, காசு எடுக்க முடியாத கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் அவங்க ஃபிங்கர் பிரிண்டை வச்சு ஆதார் மூலிமா காசு எடுத்து விட்ரா பண்ணி கொடுக்கலாம். அப்போது அவங்களுக்கு அந்த பேங்க் இல்லாத குறைகள் அவங்களுக்கு நிவர்த்தி ஆகிடுது. ப்ளஸ் வந்து அவங்களுக்கான காசு அவங்களுக்கு போய் சேர்ந்துடுது. அந்த காசை நீங்கள் எடுத்து கொடுத்ததுக்காக பேங்கை நம்பி இருக்கக்கூடிய அந்த ஃபின்டெக் கம்பெனி வந்து உங்களுக்கு கமிஷன் தருது. நீங்களும் கொஞ்சம் காசு பார்க்குறீங்க, அவங்களுடைய தேவையும் பூர்த்தி ஆகுது. அதாவது வயசானவங்களோட பிளஸ்ஸிங் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ப்ளஸ் வந்து நல்லதும் பண்ணுறீங்க. இந்த நல்லதுக்காக தான் இந்த விஷயம். அப்படின்னா இந்த 5 மைக்ரோஏடிஎம் எப்படி கொடுக்கறதுங்கிறத நீங்கள் கேட்பீங்க. அதாவது இதில் இந்த ஃபின்டெக் இதில் அப்ளிகேஷனில் வந்து சைன்அப் பண்ணுறதுக்கு நீங்கள் காசு எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா எப்படி வந்து ஆன்போர்ட் பண்ணுறது, அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறது எப்படி, அந்த விஷயத்த வந்து நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணிடுவேன். ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபார்ம் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து சேல்ஸ் ஆஃபீஸருக்கு அனுப்புனதுக்கப்புறம் அவங்க உங்கள்கிட்ட இதை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி தந்துடுவாங்க. அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஏஇபிஎஸ் வசதி வந்துடும். ஆதார் எனேபிள் பேமெண்ட் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஆதார் எண் பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணியிருந்தால் அந்த கைரேகையை வச்சு நம்ம காசு எடுத்து கொடுக்கலாம். அப்போது உங்கள் ஊரில் நீங்கள் ஒரு மினி பேங்க் மாதிரி அந்த சேவைகளை பண்ணலாம். அதே மாதிரி சில வயசானவங்க இருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு போயே நீங்கள் இந்த சேவைகளை கொடுக்கலாம். உதவி பண்ணணுங்கிற மனப்பான்மை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய உதவிகள் பண்ணுறீங்கன்னா அந்த யார் அதிகமாக ஏபிஎஸ் பண்ணி வயசானவங்களுக்கு வந்து காசு விட்ரா பண்ணி கொடுக்குறாங்களோ இது வந்து இலவசமாக நான் கொடுத்துருவேன். மேக்ஸிமம் கம்மி பட்ஜெட்டில் நான் கிவ்அவே மாதிரி கொடுக்குறது வந்து மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் கிவ்அவே கொடுப்பேன். இன்க்ளூடிங் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், அது மூலிமா பயன்பெறணும். என்னாலையும் தெரியும், நான் வந்து பெரிய அரசாங்கமும் கிடையாது பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு, பட் என்னால் முடிஞ்ச விஷயங்கள் இந்த சமுதாயத்துக்கு நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்கிறேன்.
அதுக்கு சொல்லிட்டு நீங்கள் ஏபி சொல்லிட்டு உங்கள் ஐடியெல்லாம் போட்டு நீங்கள் எடுத்து பண்ணிங்களாலும் நான் அந்த மைக்ரோ ஏடிஎம் கொடுக்க மாட்டேன். உண்மையிலே அந்த சர்வீஸ் வந்து வயசானவங்களுக்கு போய் சேரும் பட்சத்தில் நான் உங்களுக்கு இந்த மைக்ரோ ஏடிஎம் இலவசமாக தருவேன். அப்போது அந்த மைக்ரோ ஏடிஎம் மூலிமா ஏடிஎம் கார்டு இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் காசு விட்ரா பண்ணி கொடுக்கலாம். விட்ரா பண்ணி கொடுக்கும்போது பேங்க் உங்களுக்கு ஒரு கமிஷன் தரும், உங்கள் வாழ்வாதாரமும் அது மூலிமா கொஞ்சம் இன்கம் உங்களுக்கு வரும். ஃப்யூச்சரில் உங்கள் அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்க முடியுமோ, உங்கள் வாழ்வை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி என் சைட்லேருந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியும். எவ்வளோ விஷயங்கள் சேனல் மூலியமாகவும் சரி தான், சப்போர்ட் மற்றவங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ அதுக்கான கிவ்அப் தான். இதில் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து நண்பா கீழே கொடுத்துருக்குறேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த ஃபின்டெக் கம்பெனியில் வந்து இதோடய பேர் வந்து ஸ்பைஸ் மணி, இவர் தெரியும் நினைக்கிறேன், இவர் பேர் சோனுசூத். சோனுசூத் தெரியாத ஆட்களே கிடையாது, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ என்ன மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ண போகிறேங்கிறதா. மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் பண்ணப்போலாம், பண்ண நிறைய விஷயங்கள் நான் பண்ணிகிட்ருக்கேன், அதில் இதுவும் ஒன்று. ஸோ இதில் இந்த ஃபின்டெக் கம்பெனியில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு நான் டெலிகிராம் குரூப்பில் நான் ஸ்டெப்ஸ் நான் சொல்லித்தரேன். ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், ஐடி ஆக்டிவேட் ஆகிரும், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுங்கள், பேங்க் வசதியை வந்து பேங்க் இல்லாத குறையை வந்து போக்கிக்கோங்க, அவங்க வாழ்வாதாரத்தை மாற்றுங்க. அதாவது ஏழை எளியோர்களுக்கான சேவைகள் தான் இது. அதாவது வயசானவங்க இந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியலை. அதாவது ஏடிஎம்மில் போனீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் விட்ரா பண்ண முடியாது, சில மிஷினில் 100 ரூபாய் இருக்காது, 500 ரூபாய் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேவைகளை வந்து இது பூர்த்தி பண்ணிடும். ஏபிஎஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 50 ரூபா விட்ரா பண்ணிக்கலாம், 10 ரூபாய் விட்ரா பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன், சின்ன சின்ன பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன முடிஞ்ச ஸ்டெப்ஸை நான் வந்து எடுத்துருக்கிறேன். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா இதில் வந்து அப்ளிகேஷன்லேருந்து ஆன்போர்டிங் ஒரு நாளில் உங்களுக்கு ஐடியா ஆக்டிவேட் ஆகிடும், அதுக்கப்புறமா நீங்கள் உதவி பண்ண ஆரம்பிக்கலாம். இது மட்டும் கிடையாது, உங்கள் கிராமங்களுக்கு பேங்க் வசதியை தாண்டி என்னென்ன ரயில் டிக்கெட்டில் இருந்து என்னென்ன ஸ்டெப்ஸை வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லா ஸ்டெப்ஸும் கெயிட் பண்ணுறேன். கிவ்வே எல்லாம் 5 டிவைஸ் இருக்குது. இதை தாண்டி இந்த டிவைஸ் உங்களுக்கு வந்து கம்மி ரேட்டில் வேணும்னா இதோடய விலை வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் வரும், 1600 ரூபாய் நீங்கள் பே பண்ணால் போதும். இந்த மினி பேங்கிங் ஃபின்டெக்கோட இதில் ஜாயின் பண்ணி ஏதாவது பண்ண விரும்புகிறீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். கீழே டெலிகிராமோட லிங்க் இருக்குது, நான் ஸ்டெப்ஸை நான் சொல்லித்தரேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு சீக்கிரமாக அப்ளிகேஷன் ஆக்டிவேட் பண்ணி இந்த உதவி மற்றவங்களுக்கு நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். சந்திக்கலாம் நண்பா.